ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கா. 2.0 ஃபேன்ஸ் லவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு சூப்பரான அப்டேட் கூட சொல்லலாம். ஸோ 2.0 ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டீசர் எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. இந்த படத்துக்கான டீசர் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா லைக்கா நிறுவனம் அவ்வளோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னாக்கா அசால்ட்டாக விட மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு டீம் போட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஈவெண்ட் எப்பப்பெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 75 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தோடய டீசர் விடலாம். படத்தோட ரிலீஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 50 நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோடைய அடுத்த ஒரு ஈவெண்ட், அதாவது இந்த படத்தோடைய அடுத்த 3வது ஒரு பாடலில் அந்த படத்தோட தீம் மியூசிக் உள்ளான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம். அதே போல் படத்தில் ரிலீஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 3 வாரம், ஒரு 20 நாள், 25 நாளைக்கு முன்னாடி கண்டிப்பாக படத்தோடைய ட்ரெய்லர் வரும்ன்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதை தான் ஃபைனலைஸும் பண்ணியிருக்காங்க. சங்கர் சாரும் இதுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ இதை தான் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னோட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ டீசர் ட்ரெய்லர் அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஆனால் இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் ஒர்க்கு இன்னும் நிறையா இருக்குது. ஸோ ஈவெண்ட்ஸ்லாம் நிறையா கனெக்ட் பண்ணுவாங்க லைக் அண்ணரும். ஸோ கண்டிப்பாக நம்ம வேற லெவல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சங்கர் சாருக்கும் இன்னும் ஒரு அதிகபட்சம் 1 வாரத்துக்குள்ளார இந்த படத்தோடைய ஃபைனல் விஎஃப்எக்ஸ் அவுட்புட் அவர் கையில் கிடச்சிடும். அதுக்கப்புறமேட்டா 2.0 படத்துக்கான டீசர் ஒர்க்லாம் அவர் கண்டிப்பாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் ஓகே. பட் ஆனால் இந்த படத்தோடைய டீசருக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் எப்போ வரும், இதுதான் ரசிகரோட கேள்வி இது. ஸோ நமக்கு கிடைச்ச ஒரு லேட்டஸ்ட் தகவல் படி பார்த்தீங்கன்னாக்கா அநேகமாக இந்த படத்தோடைய வில்லன் அதாவது அக்ஷய்குமார் சாரோட பர்த்டே நீங்கி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது செப்டம்பர் 9ஆம் தேதி அன்னைக்கு அக்ஷய்குமார் சாரோட பர்த்டே. ஸோ அன்னைக்கு அந்த அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செப்டம்பர் 1st வீக்கில் வந்து டீசருக்கான பணிகள் ஆரம்பித்தா கூட ஒரு வாரம் வச்சுட்டா கூட ஸோ எல்லாமே முடிச்சுட்டு அவங்க கண்டிப்பாக செப்டம்பர் 9ஆம் தேதி இல்லை அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். செப்டம்பர் 1st வீக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கான அனவுன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும். வேற லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அக்ஷய்குமார் பர்த்டே அன்னைக்கு இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை அறிவிச்சுட்டு விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு இந்த படத்தோட டீசர் விட்டாக்கா அந்த 4 நாளுக்குள்ளார நம்ம பக்காவாக பிளான் பண்ணி வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூபே திருக்கி வைக்க முடியுமா? 50 மில்லியன் வியூஸ் இதுதான் டார்கெட் ரஜினி ஃபேன்ஸுக்கு இப்போதைக்கு. ஸோ 1 டேல அதாவது 24 மணி நேரத்தில் 50 மில்லியன் வியூஸை கொண்டு வரணும். இதுதான் டார்கெட். இந்த டார்கெட்டை உங்களால் கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.